குக் வித் கோமாளி சீசன் 4ல இந்த வீக் நடந்த எலிமினேஷன் ரவுண்ட்ல விஜய் விஷால் எலிமினேட் ஆகியிருக்காரு. இத பத்தி பாக்கியலட்சுமி சீரியல்ல பாக்கியாவா நடிக்கிற சுசித்ரா விஜய் விஷால் எலிமினேட் ஆனத பத்தி சில விஷயங்களை ஃபேன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு நம்ம இப்போ இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விஜய் டிவில ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ரியாலிட்டி ஷோவான குக் வித் கோமாளி இப்போ சீசன் 4ல 7 குக்ஸோட டெலிகாஸ்ட் ஆகி ஷோவை விட்டு இன்னைக்கு விஜய் விஷால் எலிமினேட் ஆகி இருக்காரு. இத பார்த்துட்டு பாக்கியா என்ன சொல்லிருக்காங்கன்னா, விஷால் இந்த ஷோக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டான். ஷூட்டிங் டைம்ல கூட ஒரு டிஷ் கூட அதோட ரெசிபியை பார்த்துட்டே இருப்பான். அவங்க அப்பா அம்மா விஷால கிச்சன் பக்கமே விட மாட்டாங்க. ஆனா இந்த ஷோல வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் டைமா கிச்சன்லயே தான் இருந்தான். விஷால் எலிமினேட் ஆனது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இவன் கண்டிப்பா ஃபைனல் வரைக்கும் வருவானே எதிர்பார்த்தோம். இப்படி எலிமினேட் ஆனது ரொம்பவே வருத்தமா இருக்கு. எப்பயுமே சுறுசுறுப்பா இருப்பான். இந்த ஷோல கண்டிப்பா ஃபைனலிஸ்டா வருவானு எதிர்பார்த்தோம். ஆனா நல்லா ஏமாந்துட்டோம். கண்டிப்பா வைல்ட் கார்டு ரவுண்ட்ல விஷால் கலந்துகிட்டு ஃபைனலிஸ்டா வருவானு ரொம்பவே ஆசைப்படுறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. பாக்கியா சொல்லிருக்க இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல பல அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்க தமிழ் லைவ் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.